இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து தனவசியம் தனவசியம் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பணமே இல்லாமல் இருப்பாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அதாவது அவங்க பணமே இருக்காதுங்க அவங்கக்கிட்ட எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் இருக்கும் அஞ்சு லட்சரூபா சம்பளம் இருக்கும் ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கார்டு போட்டேன் அந்த கார்டை போட்டேன் இந்த கடனாளியான இந்த வட்டிக்கு வட்டி கட்டினேன் இப்படியே பார்த்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சரூவா சம்பளத்தில் இருக்கவங்க ஒரு பதினஞ்சாந்தேதி போய்ட்டு ஒரு ஒரு லட்சரூவா கூட அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு லட்ச ரூபா கூட இருக்காது இதே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலான்னா ஆயிரரூபா இருக்கிறவங்கள்ட்டையும் இதே கணக்கு தான் இருக்கும் பத்தாயிரரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கும் இதே கணக்கு தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு இதை வந்து நீங்கள் நம்ம முன்னோர்கள் சொன்ன சித்த மகாபுருஷர்கள் சொன்ன நம்ம தமிழனோட பண்பாடில் என்ன சொல்லப்படுறது இந்த மாதிரி ஒரு தடைகள் இருக்குன்னா அது ஜன்னல் கால ஜாதகத்தில் தெரிஞ்சிடும் சரிங்களா அப்போ அந்த ஜனனகால ஜாதகத்தை போய் உங்கள் குடும்ப ஜோதிடட்டையோ இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர்கிட்ட அதாவது நீங்கள் அவங்க நல்ல ஜோதிடர்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க இந்த வழிபாடுகள்னு நான் எதை சொல்கிறேன் இப்போ உங்கள் ஜாதகப்படி இப்போ இப்படி ஒரு அமைப்பில் இருப்பீங்க ஆனால் அந்த சூட்சமத்தை பிடிக்காமல் இருப்பீங்க இந்த கஷ்டத்துலேயே இருப்பீங்க ஆனால் ஒரு சில தெய்வங்களை வழிபட்டுட்டால் டக்குன்னு ஜெயிச்சிடலாம் இதெல்லாம் உண்மை இதெல்லாம் வந்து சத்தியமான உண்மை ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஜோதிடர்கிட்ட போகும்பொழுது அந்த ஞானமுள்ள ஒரு நபர்கிட்ட நீங்கள் போய் பார்க்கும்பொழுது அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கும்போது அந்த வழிபாடுகளையும் செஞ்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய தாந்திரிக விஷயம் செய்யும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அதில் எந்த எவ்வளோ பெரிய ஏழ்மையான நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஜோதிடத்தையும் பார்த்துட்டு இந்த விஷயமும் பண்ணும்பொழுது நீங்களே என்னை கூப்பிட்டு சொல்லுவீங்க அடிக்கடி நிகழ்ச்சியில் கூடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம ரொம்ப நல்லா இருக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது கோடி ரூபா கொடுத்ததுக்கு சமம் அதே மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்பொழுதெல்லாம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் சரி ஏதோ ஒரு வகையில் பயன்படுது நம்ம பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி எனக்கும் ஒரு ஆனந்தமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்கணுன்னாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எப்பயும் போல தாங்க அன்போடு நீங்கள் எந்த கேள்வி வேணால் கேளுங்க நான் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போதெல்லாம் நான் எப்பையும் கொடுக்குற மாதிரி ரிப்ளையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போது இதுக்கு தேவையான விஷயம் வீட்லேயே எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயம் லவங்கப்பட்டை இந்த லவங்கப்பட்டையை எடுத்து வச்சுக்கோங்க இந்த லவங்கப்பட்டையை எடுத்து வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து சுவாமி கிட்டே வச்சுக்கோங்க இது என்றைக்கி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதை வந்து பௌர்ணமி அம்மாவாசை தேய்பிரஷ்டமி பஞ்சமி திதி இந்த திதிகள்லாம் ஆரம்பிச்சுட்டு இதை நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் தலையை இருபத்தி ஏழு தடவை தலையை சுற்றணும் இதில் வந்து தொழிலதிபர்களாக இருக்கிறவங்க வந்து இதை வந்து வீட்டுக்கு ஒன்று வச்சுட்டு தொழிலுக்கும் வச்சுக்கலாம் இதில் என்ன தேவை வீட்டுக்கு உள்ளே மாற்றுறதுக்கு ஒன்று வீட்டுக்கு வெளியே மாற்றுறதுக்கு ஒன்று ஆஃபீஸில் உள்ளே மாற்றுறதுக்கு ஒன்று வெளியே மாட்டுறதுக்கு ஒன்று சரிங்களா இந்த நிலையில் சரிங்களா இல்லைங்க நான் வேலையில் இருக்கேங்க நான் என்னங்க பண்ணலாம் அப்படிங்கிறவங்க வீட்டில் மட்டும் இதை நீங்கள் பண்ணுங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர்றவங்களாக இருந்தால் வீட்டில் மட்டும் இதை பண்ணுங்கள் இல்லை நான் வந்து இதில் இருக்கேங்க பேச்சிலர்ஸ் ரூமில் இருக்கேங்க நான் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க நான் வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கேங்க நான் வந்து இது என்னங்க பண்ணலாம்னா ஒரே ஒரு லவங்கப்பட்டையை துணியை எடுத்து வச்சுட்டு இன்னொரு லவங்கப்பட்ட துணியை வந்து நீங்கள் தொழில் பண்ண ஸ்தாபிதத்தில் வச்சிடலாம் இப்போ வீட்டில் இருக்கவங்க என்ன செய்யுங்க இந்த லவங்கப்பட்டையை எடுத்துகிட்டு முன் இதில் வந்து சிகப்பு கலர் துணி சிகப்பு கலர் துணின்னு பட்டு துணியாக இருக்கிறது அதி உத்தமம் சகப்பு கலர் பட்டு துணி வாங்கிக்கோங்க ஒரு ஐம்பது ரூபா இருக்கிற பதில் ஒரு இருக்கும் ஆனால் ரியல் பட்டு சில்க் அதை வாங்கிட்டு அதில் வந்து இந்த லவங்கப்பட்டையை எடுத்து வைங்க லவங்கப்பட்டையை எடுத்து வச்சுட்டு அதை சுவாமிகிட்ட வச்சுட்டு விநாயகரை வழிபடுங்கள் விநாயகரோட திருவுருவப்படமோ திருவுருவ சிலையோ இல்லை அப்படின்னா ஒரு சின்னூண்டு ஃபோட்டோ இருந்தால் கூட வச்சுட்டு இல்லை மனசுக்குள்ளேயே கூட நினச்சிட்டு ஓம் மக்கரதுண்டாய் ஹும் ஸ்வஹா ஓம் மக்கரதுண்டாய் ஹும் ஸ்வஹான்னு நினச்சிட்டு அருகம்புல்லை எடுத்து வைக்கலாம் அருகம்புல்லை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை வழிபடணும் குலதெய்வத்தை வழிபடும் போது ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட சரிகா பராக் அப்படின்னு சொல்லிவிட்டு குலதெய்வம் வந்து உங்களுக்கு வந்து காளி இப்படின்னா ஓம் காளி தேவிகாயச்சரி சரிகா பராக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்களுக்கு மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்க வேண்டிய விஷயம் வந்து ஓம் சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் 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 இதை நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாங்க அந்த எதிர்மறை சிந்தனைகள் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் இந்த இந்த மந்திரத்தை விடக்கூடாது ஓம் சிவ சிவ ஓமுங்கிற மந்திரத்தை விடவே கூடாது சரிங்களா இதில் நீங்கள் எதிர்மறை சிந்தனை இல்லாமல் பாசிட்டிவாக நீங்கள் உக்காந்துட்டு ஒரு செல்வ செழிப்பாக இருக்கிற மாதிரி பாவிச்சுக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் செல்வ செழிப்பாக இருக்கிற மாதிரி பாவிச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பணங்கள் வர்ற மாதிரி நினச்சிக்கோங்க நினச்சிட்டு சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வாக ஓம் தனவசிய சிவாய வசிய ஸ்வாக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாக இல்லை ஸ்வாஹா அப்படிங்கும்போது இதை மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்கணும் சரிங்களா செல்வ செழிப்பாக நீங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இதை நீங்கள் நினச்சதுக்கு அப்புறமா இதுதான் சங்கல்பம் இதை நீங்கள் நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ராஜநிலை அதாவது தலைவாசல்னு சொல்கிறோம் இல்லையா இந்த தலைவாசலுக்கு வெளியே இந்த பட்டு துணியை எடுத்து கட்டி வைக்கலாம் உள்ளுக்குள்ளேயும் ஒரு பட்டு துணியை எடுத்து முன்னாடி பக்கத்தில் ஒரு துணியை எடுத்து கட்டணும் இன்னும் ரெண்டு வச்சுருக்கோம் இல்லையா இதை எடுத்து கட்டணும் தொழில் ஸ்தாபிதம் வச்சுருக்கிறவங்க நிலவாசலுக்கு உள்ளே ஒன்று வைக்கிறோம் வெளியே ஒன்று வைக்கிறோம் இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா தீப தூபங்கள் காட்டிட்டு வாங்க தீப தூபங்கள்லாம் அதை ஒரு பெர்ஃப்யூம்டாக லைக் ஒரு அகர்பத்தி காட்டலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து காட்டின்றே வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா தனப்பிராப்தி ஏற்படும் அதே மாதிரி திடீர் யோகங்கள் ஏற்படும் இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தட்ட வந்து ஐநூறுரூவா கூட கையில் காசு இல்லை இல்லை நூறுரூவா கூட காசு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு திடீர்னு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டமாக ஒரு ஐநூறுரூவா தருவாங்க அதாவது நூறுரூவா காசை கஷ்டப்படுறவங்களுக்கு ஐநூறுரூவா கிடைச்சா யோகம் தானே இப்போ பத்தாயிரரூவா காசு இல்லாதவங்களுக்கு திடீர்னு பத்தாயிரரூவா கிடைச்சா யோகம் தானே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த தாந்திரிக பிரயோகம் கிடைக்கும் இல்லை சில பேருக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷனே வச்சுருப்பாங்க அதுக்கு பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஒரு பத்து லட்ச ரூபாவோ ஏதோ தேவைப்படும் அப்போது இந்த ப்ரா அது ஏதோ ஒரு டார்கெட் பண்ணி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது இந்த டயத்தில் தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ரா இந்த இதை நீங்கள் பண்ணிக்கிறீங்க இப்போ ஏன்னா தெரிஞ்சிடும் இப்போ இடம் வாங்க போகிறோம் செய்ய போகிறோம்னா அதுக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நம்பவே மாட்டிங்க இது நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் ஏன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவோம் செய்வோன்றதுனால தெரியும் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இப்போ ஏதாவது ப்ளான் பண்ணுறேன்னா இந்த தாந்திரிகப் பிரயோகம்லாம் நானே பண்ணியிருக்கேன் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ பண்ணும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல காசு வருங்க திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி விற்போம் ஏன்னா நாங்கள் லே அவுட்லாம் நாங்கள் இருக்கோம் ஸோ அப்படிங்கும்போது டக்குனு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி விட்டு ஒரு பெரிய அமௌண்ட் வரும் வரும்போது இன்னொரு சொத்தை நாங்கள் வாங்கிடுவோம் எதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் இதெல்லாம் நானும் செய்யக்கூடிய அடியேனும் இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நீங்களும் செய்யுங்க லோக்கா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ நான் நல்லா இருக்கேன் சௌக்கியமாக இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் சௌக்கியமாக இருப்பீங்க இந்த தாந்திரிக பிரயோகங்களும் பண்ணுங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு வேளை எங்கள் கிட்டே பார்த்துக்கணும்னு நினச்சாலும் பின்னாடி உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்பொழுது நான் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறேன் மற்றும் ஒரு தாந்திரிக பிரயோகத்துடன் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம்